எல்லாரும் தெரியும், இது ஒரு விஷயம் பேசுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. விஷால் பொலிட்டிக்கலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது கேட்டார். என்ன சரி ஓகே போப்பானே, இது இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன்னு சொன்னால் இண்டிபெண்ட்டாக நின்னா ஆர்கே நகருக்கு எலெக்ஷனில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம்னால அவர் ஆசை நிறையலை. ஆனால் நல்லா பேர் வந்தது, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணோம், எல்லா யங்ஸ்டர்ஸ் முன்னுக்கு கொண்டு வந்தால் தான் நாங்கள்லாம் வயசான பிற்பாடு நிம்மதியாக இருக்கலாம், எல்லாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஏன்னா எல்லா யங்ஸ்டருக்கு எனக்கு எப்படி ஆசை இருந்த சின்ன வயசில் பெண் நடிக்கணும் அந்த மாதிரி, இது இப்போ நிறைவேறிச்சு. 54 வருஷம் ஆன பிற்பாடு நிறைவேறிச்சேன்னா யூ கேன் இமேஜின். பையன் விஷால் கூட நல்ல பையன், ரொம்ப புத்திசாலி, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் சினிமா நடிச்சின்னு ஆறாமல் சம்பாதிச்சுன்னு ஹாப்பியாக இருக்கலாம். பாலிட்டிக்ஸ் போகணும்னு சொன்னேன், ஓகே அப்போ போய் ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் சில காரணத்தினால அவர் நிற்க முடியல, அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நம்ம அதை பற்றி ஜாஸ்தி பேச எனக்கு மனசில் இப்போது. ஏன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் எல்லாருக்கு ப்ரூவ் பண்ணுவான், விஷால் ஆல்சோ கேன் பிகம் ஏ பொலிட்டிஷியன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு அது இதெல்லாம் மார்க்கெட்டில் விற்காதுங்க, தானாக சம்பாதிக்கணும். தானாக எல்லா தானால்தான் நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு எப்படி சான்ஸ் கொடுத்தாங்க நிவின் பாலியோட கௌதம் டைரக்ஷனில், நான் எப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா லைஃப்பில் முன்னுக்கு வருவோம். எல்லாம் மக்கள் கையில் இருக்குங்க, எப்படி சப்போர்ட் பண்ணணும், எப்படி முன்னுக்கு வரணும், ஒருத்துக்கு ஒருத்தர் எப்படி ஒத்தாசையாக இருக்கணும், எல்லோரும் ஒருத்துக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுங்கோ, வயசாக இருக்கவங்கள ஆயிடுச்சு டைமு. இப்போது அவங்க நல்லா லாஸ்ட் டேஸில் அட்லீஸ்ட் இனியோ நாளைக்கு போகிற டைமில் எல்லோருமே நிம்மதியாக சாகணும், நிம்மதியாக போகணும். அதனால்தான் தயவு செஞ்சு நான் மனசார கேட்டுக்கிறேன், எல்லா யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ, எல்லார் லைஃப்பும் நிம்மதியாக இருக்கோ. அதனால்தான் சொல்கிறது. ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க லைஃப்பில் என்னென்னமோ அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்குது, அது சின்ன வயசில் எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட. சின்ன வயசில் வர்றவங்களுக்கு, தைரியமாக வர்றவங்களுக்கு, நிமிர்ந்து நில்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்தாசை கொடுங்க தயவு செஞ்சு. தாய் தகப்பன் அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னை வந்து கேட்டான், டேடி ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன். ஓகே கோஹெட்மா, கோ தைரியம் இருக்குல்ல, கோஹெட்னு சொன்னேன். ஆனால் எந்த பார்ட்டியும் வேண்டாம், இண்டிபெண்டாக நிற்கிறேன்னு சொன்னேன். ஓகே வெரி குட். அதே மாதிரி என் ஒய்ஃப் கூட ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாள், எங்கள்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அண்டு ஏன்னா எனக்கு கூட ரொம்ப ஆசை ஜனங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோன்னு. அந்த ஹெல்ப் பண்ணுற தகுதி வந்தப்போ அது நீங்கள் எல்லாம் அதெல்லாம் அந்த சான்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு தான் பெனிஃபிட்டு. யாரும் அவன் அப்படி பண்ணுற இப்படி என்ன பண்ண முடியும்னு எப்படி சொல்ல முடியும், எல்லோரும் பண்ண முடியுங்க, எல்லாருக்கும் இல்லை ஸ்ட்ரென்த் இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கோ, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் கூட. நீங்கள் அரசு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் ஒற்றுமே இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் ஒருத்தர் பார்க்கணுமே, நீங்கள் எதாவது தள்ளி கீழே விழுந்து நான் தூக்கணும் ஒருத்தேன், ஆ யாரை விழுந்தான்னு எழுந்திரிச்சு போனால் நல்லா இருக்காது. சி இதுதான் நல்ல தங்கமான மனசு இருக்கணும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி விஷாலுக்கு நான் அப்பா, நான் அவனுக்கு தெரியும் பிறந்தப்போலேருந்து சின்னப்போலேருந்து எவ்வளோ நல்ல மனசு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. அந்த அவகாசம் அந்த சான்ஸ் எடுத்து வாய்ப்பு எடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்கோ, நல்ல பையன் தானே கொடுத்துருக்க. தேங்க்யூ வெரி மச்.